நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கேர்ள்ஸ் ஜோன்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஜாக்லின் ஹில்ஸ் உடைய ஐஷார பேலட்டோடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க அது எப்படி இருக்குன்னு சொல்லி வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா, கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன் வந்து சேரும். இங்க போய் தேடணும்னு அவசியம் இல்லை, ஈஸியா செக் பண்ணி பாத்துக்கலாம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு எப்படி வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கவர்ல, எப்பயும் மீஷோல ஆர்டர் பண்ணா இந்த கவர்ல தான் வரும். நான் வந்து இது மீஷோல தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பிரைஸ் பாத்தீங்கன்னா 404 வாங்கியிருந்தேன். நான் வாங்கும் போது இது 494 இருந்துச்சு. ஆஃபர்ல நான் 404 இது வாங்கியிருந்தேன். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பபிள் ராப் எல்லாம் கவர் பண்ணி வந்திருந்தது. இது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இது வந்து கார்ட்போர்ட் பேக்கேஜிங்ல தான் வந்திருந்தது. இது பாத்தீங்கன்னா ஜாக்லின் ஹில் ஐ ஷேடோ பேலட். இது வந்து பாத்தீங்கன்னா நான் செல்ஃபி கேமரால எடுத்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி தெரியுது. நான் மொபைல்ல தான் எடுத்துட்டு இருக்கேன், சோ அதனால நான் இந்த மாதிரி இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல நம்மளுக்கு இப்படி இருக்கு. பேங்க்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்து அவங்க ஏதோ அவங்க ரிட்டர்ன்ஸ் எழுதியிருக்காங்க, நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க வாங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக. இது வந்து கார்ட்போர்ட் பேக்கேஜிங் தான் இது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுக்குள்ளதான், இது ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு நம்மளுடைய ஐஷேடோ பேலட். இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு கார்ட்போர்ட் மெட்டீரியல்ல தான் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஜாக்லின் ஹில் ஐஷேடோ பேலட்னு எழுதியிருக்கு. பின்னாடி பாத்தீங்கன்னா மார்ஃபே எக்ஸ் ஜாக்லின் ஹில் ஐஷேடோ பேலட் அந்த மாதிரி அவங்க எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு சம் இதை எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னா, திஸ் பேலட் இஸ் டெடிகேட்டட் டு ஆல் மை லவ்விங் சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த மாதிரி போட்டுட்டு ஜாக்லின் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இது வந்து இந்த மாதிரி இருக்கு. நம்மளுக்கு ஐஷேடோ பேலட் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு. இதுல வந்து இந்த மாதிரி ஒரு கவர் வச்சு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இதுல 35 கலர்ஸ் இருக்கு. எல்லாமே இது வந்து பாத்தீங்கன்னா மேட் ஃபினிஷ். இதுல நம்மளுக்கு ஷிமரி ஷேட்ஸும் இருக்கு, கிளிட்டர் ஷேட்ஸும் இருக்கு. பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஐஷேடோ பேலட்ஸ். நிறைய கலர்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு கண்டிப்பா நான் ஒரு மேக்கப் டியூட்டோரியல் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இது பாத்தீங்கன்னா இதோடைய கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 70 கிராம் சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா மல்டி கலர்ஸ் இருக்கு. ஃபினிஷ் பாத்தீங்கன்னா மேட் ஃபினிஷ்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லின் ஹில்ஸ் உடைய ஒரிஜினல் பேலட் கிடையாது இது. ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரிஜினல் பேலட்ல இங்க வந்து ஒரு சீரியல் நம்பர் மாதிரி அவங்க கொடுத்துருப்பாங்க. இது வந்து எடிஷன் தான் சொல்லி அவங்களே போட்டிருக்காங்க. பட் நல்லா இருக்கு குவாலிட்டி. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதுல மிரர் இல்ல, அது ஒரு டிஸ்அட்வான்டேஜா எனக்கு படுது. ஏன்னா பாத்தீங்கன்னா இவ்வளவு அழகான ஐஷேடோ பேலட்ல இங்க ஒரு மிரர் இருந்துச்சுன்னா சூப்பரா இருந்திருக்கும். இப்போ இத பத்தி எனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான். உங்களுக்கு எதனா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ இதனுடைய பிக்மெண்டேஷன் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ஸ்வாட்ச் பண்ணி பாத்திரலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஷேட்ஸ் எல்லாமே, இந்த பாட்டம் ரோல இருக்க ஷேட்ஸ் எல்லாமே என்னுடைய கையில நான் ஸ்வாட்ச் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாத்தீங்கன்னா இந்த பாட்டம்ல இருக்க எல்லாமே வந்து நான் என் கையில ஸ்வாட்ச் பண்ணிட்டேன். பிளாக் ஷேட் அப்புறம் இந்த கலர் அப்டே லைனா வந்து நான் பிளாக்ல இருந்து இப்படி ஸ்வாட்ச் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி மேட்ல இருக்கிறதுலாம் கொஞ்சம் நல்லா தெரியுது. இந்த மாதிரி கிளிட்டரி ஃபார்ம் அண்ட் ஷிமரி ஷேட்ஸ் எல்லாம் வந்து கையில அந்த அளவுக்கு ஸ்வாட்ச் ஆக மாட்டேங்குது. நான் எதனா மேக்கப் டியூட்டோரியல்ல யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா நான் சொல்றேன் மார்ஃபே இதுல இருந்து தான் யூஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லி. பட் நல்ல பிக்மெண்டட் தான் இது. இது பாத்தீங்கன்னா என்னுடைய சிஸ்டர் தான் வந்து மொபைல் வந்து கையில ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கா, என்னால அந்த மாதிரி காட்ட முடியல சரியா வாட்டம் இல்லாததுனால. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோல இருக்க எல்லாத்தையுமே வந்து நான் என் கையில ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரோல இருக்கிறது எல்லாமே நான் வருஷம் வந்து அப்படியே ஸ்வாட்ச் பண்ணி வச்சிட்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா பிக்மெண்டடா தான் இருக்கு. லைட்டிங் வந்து கொஞ்சம் சரியில்லை, இதை கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த ரோ வந்து உங்களுக்கு ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன். இந்த ரோ இப்போ பாத்தீங்கன்னா நான் இந்த ரோல இருக்க எல்லாமே வந்து என்னோட கையில ஸ்வாட்ச் பண்ணிட்டேன். நிஜமானுமே இது ஒரு நல்ல பிக்மெண்டட் இருக்கு.
யூஸ் பண்ணி பாருங்க. இப்போ நான் வந்து இந்த ரோல இருக்குறது எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ரோ வந்து நான் ஸ்வாட்ச் பண்ணிட்டேன். பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஸ்கின் கலர்ல இருக்கு. சோ அதனால இதுவும் இதுவும் வந்து எனக்கு அந்த அளவுக்கு ஆப்ட் ஆகல. மத்த எல்லாமே நல்லா வந்து பிக்மெண்டடா இருக்கு. நெக்ஸ்ட் நான் இந்த ரோ எல்லாமே உங்களுக்கு ஸ்வாட்ச் பண்ணி காட்டிடுறேன். இப்போ பாத்தீங்கன்னா நான் இந்த ரோல இருக்க எல்லாத்தையும் வந்து என்னுடைய கையில ஸ்வாஷ் பண்ணிட்டேன். பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படிதான் இருக்கு. நான் வந்து 35 ஷேட்ஸுமே என்னுடைய கையில வந்து ஸ்வாஷ் பண்ணி காட்டிட்டேன். ஓகே கைஸ், இப்போ நீங்க பாத்திருப்பீங்க நான் வந்து 35 ஷேட்ஸுமே என்னுடைய கையில ஸ்வாஷ் பண்ணி காட்டிட்டேன். நல்லா பிக்மெண்டடா தான் இருக்கு. ஆனா வந்து இங்க பாத்தீங்கன்னா லைட்டிங் சரியில்லை. சோ அதனால கூட உங்களுக்கு கொஞ்சம் டம்மியா தெரிஞ்சிருக்கலாம். பட் நல்லா தான் இருக்குது. நான் எதனா ஒரு மேக்கப் டியூட்டோரியலில் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நீங்கள் போய் தேடணும்னு அவசியம் இல்லை, ஈஸியாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இதோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நான் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.